ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெயிலரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து மார்னிங் காலையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் போனோம், போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு பிரேக்கே பிடிக்காம தட்டி தூக்கிட்டு 5000 ரூபாய் ஃபைன் கட்டி போறேன். திடீர்னு புலியா மாறுவாங்க. இந்த மூவி ஹிட் ஆகிற காரணம் யாருன்னா ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் வந்து நெல்சன், அதுக்கப்புறம் அனிருத். ஏன்னா இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், இந்த மூணு பேத்தோட இது சூப்பரா கோஆர்டினேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இது அனிருத்தோட பிஜிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாங்கு, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால வந்து இவங்க டைரக்டர் சொன்ன கதைக்கும் என்னது ரஜினிகாந்த் சார் நடிச்சதும் சூப்பரா இருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்ற மூவியை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ்ட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து என்னது ஹீரோ சொல்றதுனால அந்த கதையை அவங்க வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க, மாத்துறதுனால இதாகுதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்து நெல்சனுக்கு வந்து அவனோட கம்பேக் மூவி மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மூவியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலி, நார்மலான ஃபேமிலி, ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. இதில் ரஜினிகாந்த் சார் வந்து தாத்தா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன், ஒரு பேரன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பையன், இவங்க பேரை வந்து ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு தாத்தா மாதிரி அந்த ஃபேமிலியில் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க இடையில வந்து அவங்க பையன் இறந்து போயிடலாம், அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. கதையெல்லாம் சூப்பராக இருக்கு. லைட்டாக எப்படின்னா விக்ரம் படம் மாதிரியே தான் இருக்கும். என்னது அவங்க பையனை கொண்டனால கமல்ஹாசன் போய் எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி என்னது இவங்க பையனை கொண்டனால ரஜினிகாந்த் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் நிறையா இந்த டிசீஸ் வந்தவங்க பூனைக்குட்டி மாதிரியே இருப்பாங்க. புதினா சட்னி இல்லையா? அதான் இவ்வளோ இருக்குல்ல, இதை சாப்பிடுங்க. இதுலேயும் நிறையா வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா விக்ரம் படம் மாதிரி லைட்டாக இதுவும் இருக்கும், அதோடய கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ட்விஸ்ட்டாக இருக்கும், நம்ம திங்க் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம் இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற அளவு கூட வைக்கல. ஸோ திங்க் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு கிட்டாத மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ரஜினிகாந்த் சாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எப்படின்னா நம்ம எல்லா என்னது எல்லா மூவிலையும் லைட்டாக எப்படி இருக்கும்னா, ரஜினிகாந்த் சார்னா ஓகே அவரே எல்லாமே அடிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் ஆக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒரு ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஒரு தாத்தானா எப்படி இருப்பாங்க, என்னது வீட்டை பார்த்துப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களால வயசானவங்களாலே அடிக்க முடியாது அந்த மாதிரி. இவங்க வந்து இந்த படத்தில் மூவியில் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அவ்வளோக்கா அடிக்க மாட்டாங்க, பட் அவரோட ஃபோர்ஸ், அவங்க சப்போர்ட், இவர் வந்து போலீஸாக இருந்திருப்பார்ல, ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி மற்றவங்களை வச்சு அடிக்கிறனால இது வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே ஒரு இதாக தான் இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்கும், நிறைய இது நம்ம எதிர்பார்க்காததாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மோகன்லால் சார்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2.5 மணி நேரம் அது வந்து எப்படின்னா என்னது போர் அடித்த மாதிரி உள்ள சூப்பராக கதையை கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம திங்க் பண்ணுற மாதிரி என்னது நம்ம வந்து எப்படி என்ன கொண்டு போகிறாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் நம்ம லைட்டாக கெஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் அதுலேயும் நான் ட்விஸ்ட்டு வச்சு அப்படின்னு மாற்றிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். என்னது எல்லா ஹீரோ வேற வேற லாங்குவேஜ் இது பண்ணுவாங்க, அந்த ஹீரோஸ்லாம் இதில் வந்திருந்ததுனால ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. நெல்சன் சார் மூவினாலே எப்படி இருக்கலாம், லைட்டாக எப்படின்னா ஹீரோ வந்து எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கோலமாவு கோக்கில எடுத்துக்கோங்க, அதுலேயும் நயன்தாரா வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, பார்த்தா எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி. அது டாக்டர்லேயும் சிவகார்த்திகேயன் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, அந்த எல்லா வேலையும். அதே மாதிரி தான் இதுலேயும் ரஜினிகாந்த் சார் சைலண்ட்டாக இருப்பார், பார்த்தா எல்லா வேலையும் இது பண்ற மாதிரி. காமெடிக்கு வந்து அவ்வளோக்கா செட் ஆகல, பட் இருந்தாலும் காமெடி அங்கெங்கன்னு இது பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது அவ்வளோக்கா ரீச் ஆன மாதிரி தெரியல. பட் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இதெல்லாம் காய்க்கும் போது அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு ரியலாக ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா பையன் பேரன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிக்கும் போது தான் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒவ்வொரு ஷாட்டும் என்னது ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. தலைவர் மாஸ்க் கட்டிட்டாரு.
லைட் லைட்டா அங்கேயும் இங்கேயும் விக்ரம் படம் ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா பையன், பையனை கொண்ட நாட அப்படின்னு வரோம், அது மட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு சில இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்து அவங்க வந்து நாலஞ்சு பேர் ஆளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வெப்பன் இது பண்ணுறது, வெப்பன் ஒரு ரூம் கைப்பாங்க, வெப்பன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அதெல்லாமே லைட்டாக விக்ரம் மூவியோட ஃபீல் லைட்டாக தரும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ லைட் லைட்டாக அந்த மூவி மாதிரி லிங்க் ஆகும். அதுக்கப்புறம் கதையை முடிக்கும் போது கூட நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, எனது ஒரு நல்லதுக்கு மட்டும் தான் தோண போகணும், ஒரு கெட்டதுன்னா அது வேணாம். இப்போ வந்துட்டு அவங்க பையனே பேட்னாலும் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னது பேட்னா ஓகே பேடு அவன் பேடு அதனால வந்துட்டு இவன் தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்ப்பாரு ரஜினி சார், ஏ வேணா விட்டுரு விட்டுரு ஓகே, இல்லைன்னா இப்போ விட்டுனா ஓகே நம்ம வந்து இதாயிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து அப்பவும் பண்ணலன்னா என்னது அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைன். ஓகே, ஓவராலாக இது படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடவும் போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி தான். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர் போய் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொடுத்த காசுக்கும் ஒர்த்துன்னு தோணுச்சு. நீங்களும் வேணால் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.